And when I came first, I was pretty nervous how I will handle the script and all, because it's in Tamil and I don't know. But I really want to say this because for my all the full team, actually, especially Arun, my co-actor. உங்களோட காம்போ வந்து நீங்கள் கண்டிப்பாக படம் பார்க்குறப்ப உங்களுக்கு நல்லா தெரியும். எப்படி நீங்கள் சுந்தரா டிராவல்ஸில் வடிவேல் சார், முரளி இவங்களுடைய காம்போ, இந்த ராதாவோடைய காம்போ ரசிச்சிங்களோ அதே ரசிப்பு தன்மை இந்த படத்தில் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறேன் அண்ட் மேம் நீங்கள் கம்பேக் கொடுத்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் இன்னும் உங்களோட நிறைய படங்கள் நான் ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அண்ட் ராதிகா மேம் இந்த படத்தோட சாங் கோரியோகிராஃபர். மேம் கூட நான் வந்து ஒரு ஆல்பம் ஷூட்டிங் பண்ணியிருக்கேன் அண்ட் ஆல்சோ ஸ்டேஜ் ஷோஸ் பண்ணியிருக்கேன். ஸோ மேமோட கண்டிப்பாக பண்ணலாம். அவர் நிறைய பண்ண ஒரு 1.5 மணி நேரம் நான் பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன். சொன்னேன் சார், இந்த படம் நம்ம கண்டிப்பாக பண்ணலாம். ஏன்னா இன்றைக்கி வந்து அட்டென்ஷன் ஸ்பேன் ரொம்ப ஸ்க்ராலிங் அட்டென்ஷன் ஸ்பேனில் தான் இருக்குது. ஒன்று அள வைக்கிறோம், இல்லைன்னா சிரிக்க வைக்கணும். அள வைக்கிறதுக்கு சத்தியமாக எனக்கு இப்போ மூடி நம்ம என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது. பிளஸ் என்னது 5+ OTTs, 800+ blockbuster movies, அதுவும் 1+, 2+, 3+ multiple languagesலயா. எக்ஸ்க்ளூசிவ் மூவிஸ், பிராண்ட் நியூ வெப் சீரிஸ், இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் மூவிஸ். வாவ், இதுல இவ்ளோ பிளஸ் இருக்கா? இதுல இருக்க ஒரே ஒரு மைனஸ், அதுவும் நமக்கு பிளஸ் தான். மத்த எல்லா OTT-ஐ விட மைனஸ் பிரைஸ்ல, அதுவும் ஒரு நாளுக்கு 1 ரூபாய் தான். OTT Plus டவுன்லோட் பண்ணி நான் என் சந்தோஷத்தை பிளஸ் ஆக்கிட்டேன். அப்ப நீங்க OTT Plus, இது ஆல் இன் ஒன் ஆப், உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus, இதுல எல்லாமே பிளஸ். எல்லாரும் இப்படி இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரியலி ரியலி தேங்க்ஃபுல் டு தமிழ் இண்டஸ்ட்ரி, ரியலி இண்டேட்டட். ஐ எம் நாட் ஃபெமிலியர் டு திஸ் லாங்குவேஜ், பட் ஐ எம் ஜஸ்ட் ரியலி சோ சோ தேங்க்ஃபுல் பிகாஸ் யூ நோ ஐ ஹவ் சீன் அ வெரி வார்ம் அண்ட் ஹார்ட் ஃபெல் வெல்கம் ஃப்ரம் திஸ் இண்டஸ்ட்ரி. And I really want to grow more in this industry for sure. And as an actor, I feel very blessed to be the part of this movie because this is my first comedy movie with a lovely team. And when I came first, I was pretty nervous how I will handle the script and all because it's in Tamil and I don't know. But I really want to say this because for my all the full team, actually, especially Arun, my co-actor, who was so sweet all over the movie. He supported me a lot with my Tamil script. And where we have the, you know, mastermind like ma'am, our DOP, our creative director, Ramesh sir, our director, and the full team, the ADs and everyone. It was just an amazing journey. And I really want to thank to all of them, all the technicians, all the director and the producers to giving me this opportunity, to believing in me that I can do this you know, character, I can do justify with this character. And whenever I see myself on screen, it's just looking amazing. And I'm so, so hopeful that this movie will come really, really good. You know, I just enjoyed the song also, so thanks to the choreographer ma'am. She made me so beautiful and the full songs are looking really, really great. So I'm expecting this movie will you know, will be a super hit, and you people will enjoy because there are a lot of funny things and so many like different kind of scenes will be there, which is really, really enjoyable to all the audiences, and it's going to be spectacular for sure. And thank you so much, Nandri. Thank you. இங்க வருகை தந்திருக்கிற நம்ம பிரஸ் மீடியா நண்பர்களுக்கும் அண்ணன்களுக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னுடைய வணக்கங்களை சொல்லிக்கிறேன். சாரி ஃபார் த டிலே, பிகாஸ் இன்னைக்கு வந்து எங்களுடைய லாஸ்ட் ஷூட் முடிஞ்சிச்சு. ஷூட் முடிஞ்சிட்டு வரதுனால லேட் ஆயிடுச்சு. ஐ வுட் லைக் டு சே தேங்க்ஸ் டு மை 3 pillars ஆர் ஹியர், மிஸ்டர் ரமேஷ் சார், அருண் விஷ்வல் அண்ட் கிரியேட்டிவ் ஹெட் ரமேஷ் செல்வன் சார். ஸோ இவங்களுக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் நன்றி சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அண்டு இங்கே எங்களோட கோஆர்டிஸ்ட் இனியா, அருண், ஸ்ரீஜிதா எல்லாருமே ஒரு கோஆப்ரேட்டிவாக ஒர்க் பண்ணாங்க. அண்ட் மை டைரக்டர் ராஜசேகர், ஹீஸ் அ சச் ஆக்சுவலி அவரோட டெபியூட் ஃபில்ம் இது. ஸோ அவர் அந்த டெபியூட் ஃபில்ம்னு ஜஸ்ட் பேருக்கு தான், பட் அவ்வளோ அழகாக எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி எங்களை இந்த படத்தை வந்து ரொம்ப நல்லா ஹியூமராக கொண்டு போயிருக்காரு. அண்ட் இந்த தருணத்தில் நான் முக்கியமாக நன்றி சொல்லிக்க விரும்புகிறது வந்து
என்னுடைய குரு, என்னுடைய சுந்தரா டிராவல்ஸ் ப்ரொடியூசர் எஸ் வி தங்கராஜ் சார் அவர்களுக்கு. பிகாஸ் அவர் இல்லைன்னா இங்கே நான் இல்லை இந்த இடத்துல. ஸோ எங்கே இருந்தாலும் என்னுடைய சுந்தரா டிராவல்ஸ் ப்ரொடியூசர் தங்கராஜ் சார் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ட் இந்த படம் பற்றி என்னன்னா, இது ஒரு ஹியூமர் மூவி. என்னோடய ஃபர்ஸ்ட் மூவி வந்து எப்படி சுந்தரா டிராவல்ஸ் வந்து ஒரு ஹியூமர் நான் வந்து என்ட்ரி ஆகி அந்த மூவி வந்து நீங்கள் ரசிச்சிங்களோ அதே ரசிப்பு தன்மை இந்த மூவியில் நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. பிகாஸ் நாங்கள் ஒர்க் பண்ணுறது தம்பிராமையா சார் இன்னைக்கு வரல. தம்பிராமையா சார் இருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். பிகாஸ் அவர் கூட நான் ஒர்க் பண்ணுற ஒவ்வொரு சீனும் நாங்கள் அவ்வளோ ரசித்து ஒர்க் பண்ணோம். தம்பிராமையா சார் அண்ட் சத்யன்ஜி ஷாம், ஸோ அவர் அவங்க மூணு பேரோட காம்போ வந்து நீங்கள் கண்டிப்பாக படம் பார்க்குறப்ப உங்களுக்கு நல்லா தெரியும். எப்படி நீங்கள் சுந்தரா டிராவல்ஸில் வடிவேல் சார், முரளி இவங்களுடைய காம்போ, இந்த ராதாவோடைய காம்போ ரசிச்சிங்களோ அதே ரசிப்பு தன்மை இந்த படத்தில் இருக்கும். இப்போ இருக்கிற கட்டத்தில் நிறைய வந்து நம்ம பார்க்குறது வந்து த்ரில், ஆக்ஷன் இந்த மாதிரி மூவிஸ் தான் அதிகமாக ஓடிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து நிறைய ஹியூமர் மூவியை மிஸ் பண்ணுறோம். ஸோ என்னென்னா, நீங்கள் சுந்தரா டிராவல்ஸ்க்கு அப்புறம் இந்த ஹியூமர் மூவி நீங்கள் கண்டிப்பாக ரசிப்பீங்க. நடுவில் நிறைய வந்து மூவிஸ் காஞ்சனா இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஹியூமரே பார்க்குறோம். ஸோ ஹியூமருக்காகவே நம்ம எடுத்த மூவி இது தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மூவி வந்து ஸ்வீட்டி, நாட்டி, கிரேசி வந்து நீங்கள் பார்க்குறப்போ ஆட்டோமேட்டிக்காக ரசிப்பீங்க. பிகாஸ் நாங்கள் நடிக்கிறப்பவே நாங்கள் ரொம்ப ரசிச்சுட்டு தான் இந்த மூவி ஒர்க் பண்ணோம். ஸோ ப்ளீஸ் நீங்கள் தயவு செய்துட்டு இதை வந்து நெக்லெக்ட் பண்ணாமல் எல்லோரும் கண்டிப்பாக இதை வாட்ச் பண்ணுங்கள். அப்போ நான் வந்து இந்த சுந்தரா டிராவல்ஸ் மூவியோ அது அந்த அளவுக்கு எப்படி நான் இருக்குன்னு சொன்னதை நீங்கள் அப்போ உணர்வீங்க. ஸோ எங்களுக்கு ரொம்ப இந்த ஜேர்னி வந்துட்டு, அதே மாதிரி சுந்தரா டிராவல்ஸில் எப்படி எனக்கு ஃப்ரீடம் கொடுத்துட்டு எங்களோட ப்ரொடியூசர் எங்களை எவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாரோ, இந்த சேம் கம்ஃபர்ட் ஃபீல் வந்துட்டு எங்களுக்கு இங்கே ரமேஷ் சார் அண்ட் இந்த கிரியேட்டிவ் ஹெட் ரமேஷ் செல்வன் சார் அவ்வளோ எங்களை ரொம்ப இதுவாக பார்த்துக்கிட்டாங்க. அண்ட் எங்களோட படத்தோட டிஓபி வந்து விஜயஸ்ரீ மேம். நான் வந்து லேடி கேமராமேன் கிட்ட நான் ஒர்க் பண்ணதே இல்லை. அவங்களோட எஃபர்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு லேடியாக இருந்துட்டு அவங்க எவ்வளோ திடீர்னு வந்து எப்படி க்ரேனில் எங்கேயோ உட்காந்துருப்பாங்க, அவ்வளோ அவங்க எங்களை நல்லா பார்த்துக்கிட்டு. ஒரு கேமராமேன்ஸ் வந்து எல்லாருமே வந்துட்டு அந்த ஒரு சிரிப்பாக வந்து மோட்டிவ் பண்ணவே இல்லை என்னோட மூவியில். பட் விஜயஸ்ரீ மேம் வந்துட்டு அவ்வளோ மோட்டிவ் பண்ணுவாங்க. ஐ ஃபீல் லைக் எனக்கு ஒரு இன்னொரு மதர் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ ப்ளீஸ் என்கரேஜ் பண்ணுங்கள். உமன்ஸ் வந்து எங்கே இருந்தாலும் ஜெயிக்கிறோம், எல்லா இடத்துலையும் ஜெயிக்கிறோம். அதனால் ஸோ வந்துட்டு எங்களுக்கு அது ரொம்ப பெருமையான விஷயம். எங்களோட கம்பெனியில் இப்போ நிறைய மூவிஸ் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாலுமே இந்த மாதிரி ஒரு கம்பெனியை வந்துட்டு எனக்கு திரும்ப கிடைக்குமான்னு தெரியல. அவ்வளோ எங்களை ரொம்ப டேக் கேர் பண்ணாங்க அருண் விஷுவல்ஸ், அருண் விஷுவல்ஸ். ஸோ அடுத்தது நான் திரும்ப அருண் விஷுவல்ஸில் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அண்ட் எங்களுடைய மேனேஜர்ஸ் ஆகட்டும், எங்களோட கோ டைரக்டர்ஸ் அன்பு, ராமூர்த்தி, ஸோ ஃப்யூச்சர் டைரக்டர்ஸ் இவங்க. ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணணும்னு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மை மேனேஜர்ஸ் தர்மராஜ், பல்வீர். ஸோ எங்களுக்கு வந்து நார்மலாக மேனேஜர்ஸ் எல்லாருமே அவ்வளோ டச் இருக்க மாட்டாங்க, இவங்க எல்லாருமே கோஆப்ரேட்டிவ். இந்த கம்பெனியில் எல்லாருமே ஒரு ஜென்டில் மேன். ஒரு நல்ல படம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ ஃபீல் வெரி ப்ரவுட். ஸோ இதை சொல்கிறதுக்கு என்ன தெரியல, நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ணோம். இன்னும் ஒன்ஸ் இந்த மூவி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கே இது தெரிய வரும். அண்ட் லாஸ்ட் அண்ட் த லீஸ்ட், நல்லவங்க வாழ்வாங்க, என்ன கொஞ்சம் லேட்டாக வாழ்வாங்க அவ்வளோதான், அந்த லேட்டு தான் இது. ஸோ ப்ளீஸ் எங்களுக்கு வந்து பிளெஸ் பண்ணுங்கள். உங்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு எப்போவுமே வேணும் நல்ல விஷயத்தில். ஸோ ப்ளீஸ் இந்த ராதா வந்து திரும்ப சுந்தரா டிராவல்ஸ் மாதிரி இந்த மூவியை பண்ணியிருக்கிறேன், ப்ளீஸ் வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்கும் அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும், மேடையில் இருக்கும் பெரியவங்களுக்கும், ப்ரெஸ் மீடியா அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலி லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வருவேன் அப்படின்ற மாதிரி தான். நாங்கள் எல்லோரும் வந்து இன்றைக்கி ஒரு டைட்டான ஷூட்டிங், ஆக்சுவலி வந்து பேக் டு பேக்கு டபுள் கால் ஷீட் ஒர்க் பண்ணுற மாதிரி ரொம்ப டைட்டாக ஒர்க் பண்ணிவிட்டு, அதில் நடுவில் வர ஒரு மழை வந்ததுனால எங்களுக்கு சீக்வன்ஸ் கம்ப்ளீட் பண்ண முடியாமல் ஃபைனலி நம்ம ஷூட் ஃபினிஷ் பண்ணிவிட்டு இங்கே வந்திருக்கோம். ஸோ எங்களுக்காக காத்துட்டு இருந்த உங்களுக்கு எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு மூவி. ஆக்சுவலி இந்த மாதம் ஃபஸ்ட்டு நான் ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லிக்கிறேன்.
லாஸ்ட்டு 13ஆம் தேதி என்னோடய மலையாள படம் கேங்ஸ் ஆஃப் சுகுமாரக்குறிப்பு ரிலீஸ் ஆயிடுச்சு தியேட்டரில். லாஸ்ட்டு வீக்கு ஓடிடியில் வந்து 27th அன்னைக்கு காஃபி படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. நேற்று வந்து சீரன் படம் ரிலீஸ் ஆயிருக்கு தியேட்டரில். இன்னைக்கு வந்து புது படம் ஸ்வீட்டி நாட்டி கிரேஸியோட ப்ரெஸ் லான்ச்சுக்கு வந்திருக்கோம், ப்ரெஸ் மீட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ அடுத்தடுத்து நிறைய விஷயங்களால் நான் உங்களால் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் பிஸியாக லைஃப் போயிட்டுருக்கிறதுனால ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது. இந்த படத்தில் வந்து நம்ம ப்ளே பண்ணியிருக்கிற கேரக்டரோட நேம் வந்து நந்தினி. நந்தினி வந்து ஒரு ஸ்மார்ட்டான ஒரு கேர்ள் தான், கொஞ்சம் ஒரு துருன்னு இருக்க ஒரு நாட்டியான கேரக்டர். இந்த படத்தோட டைட்டில் சொல்கிற மாதிரி ஸ்வீட்டி நாட்டி கிரேசி, அது மாதிரி மூணு ஹீரோயின்ஸ் இருக்காங்க. இதில் யார் ஸ்வீட்டி, யார் நாட்டி, யார் கிரேசி அப்படின்றது நீங்கள் படம் பார்த்தா தான் தெரியும். அண்ட் எங்களை மூணு பேரையும் வந்து அழகாக காட்டுறதுக்கு ஒரு அருமையான டெக்னீஷியன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ முன்னுக்கு வந்து நாங்கள் அழகான பெண்கள் இருந்தாலும் பின்னுக்கு வந்து இந்த சினிமாவோட பின்னுக்கிட்ட என்ன சொல்கிற திரைக்கு பிறகு வந்து ரெண்டு ஸ்ட்ராங் பில்லர்ஸ் ஆன லேடிஸ் இருக்குது. அண்ட் லேடி டெக்னீஷியன்ஸ் கூட ஒர்க் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. அண்ட் ஸ்பெஷலாகவும் ஃபீல் பண்ணுறேன், பிகாஸ் நம்ம சில சீக்வன்சஸ் எல்லாம் இன்டிமசி சீனாக இருக்கட்டும், கிளாமர் சீக்வன்சஸாக இருக்கட்டும், அதெல்லாம் எடுக்கும்போது ஒரு லேடி டெக்னீஷியன் கூட இருக்கும்போது நம்மளுக்கு டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கிற சில விஷயங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை எப்படி அழகாக கவர் அப் பண்ணணும், இல்லை எப்படி அழகாக காட்டணும் அப்படின்றதுல ரொம்ப வந்து கவனம் செலுத்தி ரொம்ப அழகாக எங்களை காமிச்சிருக்காங்க கேமரா உமன் விஜயஸ்ரீ மேம். அண்ட் அவங்களை பற்றி சொல்லிட்டிங்கன்னா, நான் அவங்க கூட ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறேன். அண்ட் மேம் நீங்கள் கம்பேக் கொடுத்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் இன்னும் உங்களோட நிறைய படங்கள் நான் ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அண்ட் ராதிகா மேம் இந்த படத்தோட சாங் கோரியோகிராஃபர். மேம் கூட நான் வந்து ஒரு ஆல்பம் ஷூட்டிங் பண்ணியிருக்கேன், அண்ட் ஆல்சோ ஸ்டேஜ் ஷோஸ் பண்ணியிருக்கேன். ஸோ மேமோட ஃபாஸ்ட்டுக்கு வந்து யாரையும் கேட்ச் பண்ண முடியாது, அவ்வளோ சூப்பர் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஷீ இஸ் அ வெரி எனர்ஜெட்டிக் கொரியோகிராஃபர். அண்ட் சாங்ஸ் எல்லாமே அழகாக வந்திருக்கு. இன்னைக்கு லாஸ்ட் டே கூட நாங்கள் சாங் சீக்வன்ஸ் தான் ஷூட் பண்ணோம். அண்ட் டெல்லிங் அபவுட் த ஹீரோ த்ரிகுன், த்ரிகுன் வந்து த்ரிகுன் அப்படின்ற பேர் சொல்கிற மாதிரி ஒரு ட்ரிபிள் ஆக்ஷன் இந்த படத்தில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. மூணு ஹீரோயினுக்கும் ஜோடியாக பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ தாட் லைக் த்ரிகுன் வந்து ஒரு தெலுங்கு பையன் தான் அப்படின்னு நினச்சேன். நான் போயிட்டு நமஸ்காரம் பாவுனாரா அப்படின்லாம் நான் கேட்கலாம்னு நினச்சேன். நான் லிட்டில் லிட்டில் தெலுங்கு வேர்ட்ஸ்லாம் நான் கற்றுக்கிட்டு போனேன். ஆனால் போன அவங்க வந்து அழகாக தமிழ் பேசுகிறாங்க, பிகாஸ் ஹி இஸ் ஃப்ரம் ஹிஸ் ரூட்ஸ் ஆர் ஃப்ரம் கோயம்புத்தூர் ஆக்சுவலி. ஸோ அவங்களுக்கு ஒரு தமிழ்நாட்டில் ஒரு கனெக்ஷன் இருக்குது. ஸோ இந்த படம் வந்து ரெண்டு லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகுது, தெலுங்கு அண்ட் தமிழ். இந்த படம் வந்து அருண் விஷுவல்ஸ் வந்து வெளியில் கொண்டு வராங்க அண்ட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரொடியூசர் ரமேஷ் சார் அண்ட் ப்ரொடியூசர் காஸ்டிங் டைரக்டர் ரமேஷ் சார் அண்ட் என்டையர் டீம் க்ரூ எல்லாரும் சேர்ந்து இது ஒரு ரொம்ப ஷார்ட்டாக பட் அழகாக ரொம்ப ஸ்மார்ட்டாக எங்களை மாதிரி ஒரு நல்ல டீம் எல்லாம் வச்சுட்டு ரொம்ப சீக்கிரமாக வந்து ஒரு ஃபுல் ஃபிலிமே வந்து நாங்கள் முடிச்சிருக்கோம். ஸோ நிறைய எஃபர்ட் போட்டிருக்கோம் இந்த படம், நீங்கள் பாருங்கள். இதில் வந்து தம்பி ராமையா சார் வந்து எனக்கு அப்பா கேரக்டராக நடிக்கிறாங்க. தம்பி ராமையா சார் வந்து வாகேசுடவாவில் வந்து எனக்கு ஃபாதர் கேரக்டராக வந்து அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த படத்தில் வருது. தென் ரகுபாபு சார், தெலுங்கு அலி சார், ரவி மரியா சார், மதன் பாபு சார், அந்த மாதிரி ஸ்டார்காஸ்ட் சொல்லிட்டிங்கன்னா நிறைய அப்படியே நிறைய பேர் இருக்காங்க. இந்த படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு மஸ்த் படம்னு சொல்லலாம். ஒரு மஸ்த், ஒரு ஜோஷ், ஒரு காமெடி என்டர்டெய்னிங் த்ரில்லர் மூவி தான். ஸோ நீங்கள் எல்லோரும் வந்து தியேட்டரில் ஜாலியாக ஃபன்னாக என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு படமாக இருக்கும். அண்ட் இந்த படத்தோட டைரக்டர் ராஜசேகர் சாரோட நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறேன். அண்ட் சாருக்கு இது ஃபர்ஸ்ட் படம், சாருக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒரு கலகலப்பான ஒரு படம் எடுத்து சக்ஸஸ் ஆகணும். அண்ட் அடுத்தடுத்து மீண்டும் நீங்கள் நிறைய படங்கள் பண்ணணும் சார், வாழ்த்துக்கள் சார். அண்ட் அருணகிரி வந்து இந்த படத்தோட மியூசிக் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னொன்று சொல்லிட்டே போனீங்கன்னா நிறைய சொல்லிட்டே போகலாம். இப்போ நான் இது முடிச்சுட்டு நான் இன்னொரு ஆட் ஷூட்டுக்கு வர நான் போகணும். ஸோ அந்த ப்ரொடக்ஷன் டீம் வந்து எனக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து நீங்கள் இந்த இதில் போஸ்டரில் பார்க்குற மாதிரி ரொம்ப கலர்ஃபுல்லாக தான் இருக்கும் படம். படம் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இதே டீம் வந்து அடுத்து ஒரு படம் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரம் இந்த படத்தோட ரிலீஸ் டைமில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப வருஷம் கழிச்சு நான் வந்து திருப்பி வந்து ஐம் ஆக்சுவலி ஃப்ரம் சென்னை இன்ஸ்டியூட். ஐ எம் பேக் அகெயின் ஆஃப்டர் 20 இயர்ஸ். ஹைதராபாத் போனேன் இங்கேருந்து, அப்புறம் பாம்பே போனேன். ஸோ ஐம் பேக் அகெயின் அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி ஒர்க்கிங் வித் மை ஃப்ரெண்ட்ஸ் யூனிட். ரொம்ப அற்புதமான சப்ஜெக்ட், இட்ஸ் வெரி நைஸ் அண்ட் வெரி என்டர்டெய்னிங். ஸோ எவ்ரி சீன் ஷூட் பண்ணும்போது வந்து வி ஆர் ஆக்சுவலி என்ஜாயிங் அலாங் வித் அவர் லைட் மேன் அண்ட் எவ்ரி ஒன். ஸோ அந்த மாதிரி அழகாக எழுதிருக்காரு எங்கள் டைரக்டர். ஸோ ஸ்டில்னா ஐ வி ஜஸ்ட் ஃபினிஷ்ட் அவர் சாங்
and it has come out very well. And regarding producers Solnona, they are very encouraging and they have given all the latest equipments, whatever the latest needs required. So I'm very happy to be in this project, and the encouragement and the cooperation what the artists have given, we all enjoyed working together, and it's very nice, and I'm very happy that I'm back to my industry motherland. So thank you so much, sir. லாஸ்ட் ஷெட்யூலில் தான் நான் ஜாயின் ஆனேன். ஐ ஜஸ்ட் லைக் டு தேங்க்ஸ் டேரக்டர் ராஜசேகர் சார். ஏன்னா நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்புறம் இத்தனை வருஷம் கழித்து நம்ம ஒர்க்கு நல்லா இருக்கிறதுனால தான் அவர் வந்து ரொம்ப அழகாக ஞாபகம் வச்சு என்னை கூப்பிட்டாரு. ஸோ ஐ லைக் டு தேங்க்ஸ் டேரக்டர் ராஜசேகர் சார் அண்ட் தேங்க்யூ ரமேஷ் சார். அப்புறம் வந்துட்டு இதில் வந்துட்டு ரெண்டு சாங் பண்ணியிருக்கோம். ரெண்டுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜேர்னர். இவங்க ராஜசேகர் சார் பார்க்க ரொம்ப அமைதியாக இருப்பார், ஆனால் வேலை வாங்குறதுல பயங்கரமான ஆள். ஸோ மியூசிக் டைரக்டர்கிட்ட பயங்கரமாக வேலை வாங்கி, அதை வச்சு என்கிட்ட பயங்கரமாக வேலை வாங்கி, ஸோ பியூட்டிஃபுல் சாங்ஸ் கொடுத்துருக்காரு. ரியலி ஐ என்ஜாய் டு ஒர்க் வித் திஸ் டீம் அண்ட் ஐ லவ் யூ விஜயஸ்ரீ மேம், ஐ லவ் யூ. ஏன்னா அவ்வளோ ஒரு கன்ஃபர்ட் ஜோன் எங்கள் டிஓபி, என்னோட பாதி வேலையை அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அதனால ரியலி ஐ லவ் யூ மேம், ஐ நெவர் ஃபர்கெட் திஸ் ஜர்னி வித் யூ. வண்டர்ஃபுல், வண்டர்ஃபுல். அண்ட் எங்க சூப்பர் டூப்பர் ஹீரோ, யா யா மை பிரதர், வெரி ஹாப்பி ஹீரோ. அவர் வந்துட்டு இஸ் எ ரியல் ஹீரோ, நாட் சினிமா ஹீரோ. ஸோ வெரி கன்ஃபர்ட் ஜோன், பக்கத்துலேயே நிற்பார். மஸ்ட் அடுத்தன ஷர்ட்டு, மஸ்ட் அடுத்தன ஷர்ட்டு. கேரவேனுக்கு போகாத ஒரே ஹீரோ எங்கள் ஹீரோ தான். ஸோ ரொம்ப கன்ஃபர்டாக இருந்தது அவ கூட ஒர்க் பண்ணுறதுக்கு. நான் கொஞ்சம் அப்படி யோசிச்சா கூட, இல்லை மாஸ்டர் நீங்கள் சொல்லுங்கள் மாஸ்டர் நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஒரு கன்ஃபர்ட் ஜோனில் இருந்தார். ஸோ ரியலி குட், யார் ஹவ் எ வெரி குட் ஃபியூச்சர், வண்டர்ஃபுல், வண்டர்ஃபுல். அண்ட் ஆல் மை த்ரீ ரோசஸ், யா மை த்ரீ ரோசஸ். ராதாவை பற்றி சொல்ல வேண்டாம், அவங்கள பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஷீ இஸ் ஆல்ரெடி சூப்பர் அண்ட் பர்சனலாக தெரியாதது, ஷீ இஸ் மை வெரி பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஸோ ராதா வந்து ஒரு ரீஎன்ட்ரி ஆகியிருக்காங்கன்றது ஒரு பெரிய விஷயம், அதுலேயும் இதில் சூப்பராக ரீஎன்ட்ரி ஆகியிருக்காங்க. ஸோ வி ஆர் கோயிங் டு என்ஜாய் அகைன் ராதாவோட ஸ்கிரிப்டை தான் பார்த்து என்ஜாய் பண்ண போகிறோம். ஸோ இட்ஸ் ரியலி வெல்கம் ராதா, வெல்கம் அகைன். அண்ட் என் டான்ஸுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. நான் ஒருத்தவங்க டான்ஸுக்கு ஃபேன் அப்படின்னா இனியாவோட டான்ஸ். ஐ லவ் இனியா டான்ஸ், ஷீ இஸ் அ பியூட்டிஃபுல் டான்ஸு, வண்டர்ஃபுல் டான்ஸு. ஸோ ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருந்தேன். நான் இனியா கூட நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன், அவங்களை பற்றி சொல்லணுன்ற அவசியம் இல்லை, அவ்வளோ ஒரு கம்ஃபர்ட் ஹீரோயின். ஸோ ரியலி அந்த நியூ என்ட்ரி டு த தமிழ், யா சாரி ஸ்ரீஜிதா கோஸ், யா அவங்க வந்துட்டு எப்படி சொல்கிறதுனே தெரில. நம்ம வீட்டில் ஒரு சுட்டி குழந்தை இருந்தால் எப்படி இருக்கும், நம்ம பின்னாடியே சுற்றிட்டே இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம பின்னாடியே சுற்றிட்டே இருப்பாங்க. நம்ம திரும்பி ஷார்ட் வைக்கலான்னு வேறு யாருக்காச்சும் வைக்கலாம்னு நினச்சா கூட இவங்க ரெடியாக இருப்பாங்க, சரி இந்த பொண்ணுக்கு வச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் வந்துடும். ஸோ ஷீ இஸ் அ பியூட்டிஃபுல் டான்ஸர், ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பிரஷன்ஸ், ரொம்ப க்யூட்டான எக்ஸ்பிரஷன்ஸ். நேரில் பார்க்குறதோட ஃப்ரேமில் ரொம்ப அழகாக இருப்பாங்க. அதுவும் எங்கள் மேடம் வைக்கிற ஃப்ரேம் கேட்கவே வேண்டாம், சும்மா கலாக்கா சொல்கிற மாதிரி கிளி கிளி கிளின்னு இருக்கும். ஸோ இட்ஸ் அ வண்டர்ஃபுல் டீம், இட்ஸ் அ வெரி வைப்ஸ் டீம், ராக்கிங் டீம். ஸோ இந்த டீம் கண்டிப்பாக அடுத்தடுத்து வெறிய வெற்றியை நடை போட போகுது. ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு அவர் ப்ரொடியூசர் சார் அண்ட் இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பாக இந்த படத்தோட வெற்றி விழாவில் 100வது நாள் தாண்டி உங்கள் எல்லாரையும் சந்திப்புன்ற நம்பிக்கையோடு விடைபெற்றுக் கொள்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். நிறையா டைம் வேஸ்ட் பண்ணுறோம், யாருக்காக இருந்தாலும் டைம் வேஸ்ட்னா அது வேஸ்ட்டு தான். அதை பற்றி மறுபடியும் பேசின மறுபடியும் இன்னும் கொஞ்சம் டைமை வேஸ்ட் பண்ண விரும்பல. ரொம்ப நாஸ்டாலஜிக்காக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த பொண்ணு வந்து பேர் சொல்கிறதுக்கு ரொம்ப யோசித்தாங்க எப்படி என்னென்னு. த்ரிகுன், இத் த்ரீ குவின், அதுதான் என்னுடைய பேர். எனக்கு ஊர் வந்து கோயம்புத்தூர் தான். நான் இங்கே தான் எம்சிசியில் ஜேர்னலிசம் படித்தேன். எப்படி எல்லோரும் மெட்ராஸ்க்கு சினிமாக்கார ஆகணும் அப்படின்னு வருவாங்களோ, நானும் விஸ்காம் சீட்டு கேட்டேன், இல்லை அப்படின்னாங்க. ஜேர்னலிசம் படித்தேன், அப்புறம் அப்படியே அலர்பேட்டில் ஃபோட்டோகிராஃபி படித்தேன், நிறையா நாடகம் நடிச்சிட்டு இருந்தேன். ஒரு நாள் பிரகாஷ் ராஜ் சார் அவரோட கண்ணில் பட்டேன். இனிதினுதுன்னு ஒரு படம், நான் ஏறிய முதல் சினிமா ஆஃபீஸில் வந்து எனக்கு கதாநாயகனாக வாய்ப்பு கிடைச்சிது. அதை விட ஒரு பெரிய லக் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அப்படி தான் நான் சினிமாக்குள்ளே வந்த ஒரு காலேஜ் செகண்ட் இயர் படிக்கும் போதே வந்து ஹீரோ. பல வருஷம் தாண்டிய ஷோவில் கிட்டத்தட்ட ஒரு 20-30 படம் பண்ணிட்டேன். கடைசியாக மிஷ்கின் சார் படம் டெவில், அவர்
இசையமைச்ச முதல் படம், என் மூஞ்சி வந்தது அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப பெருமை. திடீர்னு ஒரு வருஷமாக வந்து நிறைய தமிழ் படங்கள், ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அம்மா தவறிட்டாங்க. நான் எப்பவுமே கோயம்புத்தூரில் இருந்ததே கிடையாது. ஒன்று நாங்கள் சென்னையில் இருப்போம், எல்லாருமே மாதிரி ஊர் புகுந்து எங்கே வேலை கிடைக்குதோ அங்கே தானே இருப்போம். எங்கள் அப்பா ஆந்திராவில் வேலை பார்த்துட்டு இருந்தார், அங்கேருந்து அப்படி நான் தெலுங்கு பேசுவேன். அப்படியே நம்மளுக்கு படம் நல்லா 1 by 1 வந்துச்சு, அங்கேயே நிறைய இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. சென்னையிலும் கொஞ்சம் வருவோம். முதல் தடவையாக ஊருக்கு திருப்பி போக வேண்டிய ஒரு கட்டாயம், ஒரு அவசியம், ஒரு கால நிர்பந்தம். ஆனால் அது வந்து நம்மளுக்குள்ள ஒரு பல மாற்றத்தை கொண்டு வரும். என்னென்னா சிம்பிளாக எங்கள் தோட்டத்தில் வந்து ஒரு பையன் இருப்பான், ஸ்கூல் படித்து சாயங்காலம் வந்தேன்னா எங்கூட என் தோட்டத்தில் விளையாடிட்டு இருப்பான். அவன் கேட்டான், எல்லாருமே நீ ஆக்டர்ன்றாங்க, உன் படம் பார்த்தது அப்படியே நான் தெலுங்கு 20 படத்துக்கு மேலே நடிச்சிருக்கேன்டா அப்படின்னா, தமிழில் என்ன நடிச்சேன்னு சொல், அப்புறம் நான் தங்கமுகன் தனுஷரோட போட்டு காட்டுவேன், ஓ அனுஷ் கூட நடிச்சேன்னு சொல் அப்படின்றதான் ஒரு அடையாளமாக இருந்தது. அப்போ நினச்சேன் நான் கண்டிப்பாக வந்து தமிழில் மறுபடியும் வரணும், நிறையா படங்கள் பண்ணோம் அப்படின்ற மாதிரி. டெவில் வந்துச்சு, அப்புறம் நானும் ராதிகாமாவும் இப்போது இன்னொரு படத்தில் கூட ஒர்க் பண்ணியிருக்கோம். மூன்றாம் கண்ணன் சொல்லிட்டு நான் கலையரசன் விதார்த்தனை கூட முடியும், அப்படியே 2வது படம். அப்புறம் மிஷ்கின் சார் அடுத்த படம் நான் இப்போ பண்ணி முடிச்சிருக்கேன். அண்டு ஃபஸ்ட்டு சோலோ ஹீரோவாக ரொம்ப நாளுக்கு அப்புறம் நாட்டி ஸ்வீட்டி கிரேசி, ஸ்வீட்டி நாட்டி கிரேசி படம். இந்த படம் ஃபஸ்ட்டு கதை வந்து நான் நிறைய கதை கேட்பேன் ஹைதராபாத்தில் இருக்கும்போது. ஹைதராபாத்தில் வந்து யூஸ்வலி ஒரு ஹீரோ மீட் பண்ணோம், ஒரு பெரிய வேலை, மேனேஜர்கிட்ட பேசி அவனுக்கு மேலே ஒரு மேனேஜர்கிட்ட பேசி அவன் குடும்பத்தில் ஒருத்தன் பேசி அந்த மாதிரிலாம் இருக்கும். நம்மளுக்கு அப்படியே அதில் ஓப்பன் டோர் பாலிசி, நம்ம ஆஃபீஸ் யார் வேணாலும் வரலாம், நம்ம யார் வேணாலும் ஃபோன் பண்ணலாம். ஸோ டெய்லி யார் அவன் படம் எடுக்க போகிறானே இல்லையான்னு கூட தெரியாது. ஃபோன் பண்ணி அண்ணா ஒரு கதை இருக்கு, நான் இருப்பேன் ஃப்ரீயானதுக்கப்புறம் அப்படின்ற மாதிரி ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் டெய்லி நான் கதை கேட்பேன். அந்த மாதிரி கேட்டு தேர்ந்தெடுத்து பண்ண படங்கள் தான் நான் என்னுடைய தெலுங்கு மாதிரி ஒரு டஃப்பான ஒரு இண்டஸ்ட்ரியில் வந்து என்னால் நிற்க முடிஞ்சது. ஸோ அப்படி ஒரு நாள் ராஜசேகர் சார் இப்படி ஃபோன் பண்ணி சொன்னார், எனக்கு ரமேஷ் செல்வன் சார் தெரியும், ஏன்னா ஒரு வல்லரசு ஜனமெல்லாம் நான் தேட்டரில் ஃபஸ்ட்டே போய் பார்த்தேன் சார், நான் அவங்களுக்கு ரொம்ப நாளாக சொல்லணுன்ட்டு இருந்தேன். அவருடைய அசிஸ்டண்ட்டு சரி ஓகே என்ன கதை சொல்கிறாருன்னா, ரொம்ப தயங்கி தயங்கி சொன்னார், சார் ஒரு ஹியூமர் சப்ஜெக்ட்டு ஆனால் கொஞ்சம் அடல்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி. சார் நான் 24 Kisses ஒரு படம் பண்ணியிருக்கேன் சார், உங்களுக்கு அதை பற்றி தெரியுமா அப்படின்னு கேட்டேன். இல்லை சார் அப்படின்னாரு, சொல்லுங்கள் எந்த மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, சப்ஜெக்ட் நான் கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்னு. அவர் நரேட் பண்ண ஒரு 1.5 மணி நேரம் நான் பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன். சொன்னேன், சார் இந்த படம் நம்ம கண்டிப்பாக பண்ணலாம், ஏன்னா இன்றைக்கி வந்து அட்டென்ஷன் ஸ்பேன் ரொம்ப ஸ்க்ராலிங் அட்டென்ஷன் ஸ்பேனில் தான் இருக்குது. ஒன்று அள வைக்கிறோம் இல்லைன்னா சிரிக்க வைக்கணும். அளவைக்கிறதுக்கு சத்தியமாக எனக்கு இப்போ மூடில், ஏன்னா பண்ணுற படம் எல்லாமே ரொம்ப சீரியஸாக போயிட்டுருக்கு. நான் சிரித்து மற்றவங்களும் சிரிக்கிற மாதிரி ஒரு படம் பண்ணோம், இந்த படம் கண்டிப்பாக பண்ணலாம் சார், நீங்கள் எப்போ ஆரம்பிக்கிறீங்கன்னு சொல்லுங்கள் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தேன். ஹைதராபாத்தில் வந்து ஓப்பனிங் பண்ணோம் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி. அப்புறம் கோத்தகிரி கோயம்புத்தூர் நிறையா ஷூட் பண்ணோம், நிறைய ஒரு நல்ல அனுபவம். இன்றைக்கி பர்டிகுலராக சொல்லி ஆகணும், ஈசிஆரில் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம் ஒரு பீச்சில், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 14 வருஷத்துக்கு முன்னாடி அதே இடத்துல வந்து ஒரு சாங்கில் ஒரு ஜூனியராக நான் வந்து நடிச்சிருக்கேன். ஒரு நாள் சம்பளம் தான், சும்மா பின்னாடி வருவோம். இதே இடத்துல வந்து நான் நினச்சிருக்கேன் நம்ம ஹீரோ ஆவோமா அப்படின்னு. ஆகி மறுபடியும் தாய்மொழியில் வந்து அதே இடத்துல நம்ம ஹீரோவாக ஒரு 3 ஹீரோயின் வச்சு பாட்டு எடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் சார். என்னுடைய ப்ரொடியூசர் விஎம்ஆர் ரமேஷ் அவர்களும் அருண் அவர்களும் அண்ட் எங்கள் கேமராமேன் கேமரா மேனுன்னு தான் சொல்லுவேன், ஏன்னா அவங்க உமன்லாம் கிடையாது, அவங்களாம் களத்தில் இறங்கினாங்கன்னா மேன் தான். ரொம்ப ஒரு சீனியர் சினிமாட்டோகிராஃபர், நிறையா மரியாதை இருக்குது அவங்களுக்கு நார்த்லாம். இன்ஸ்டியூட்டில் பாஸ் அவுட் கோல்ட் மெடல் தானே மேம், நீங்கள் தானே? ஸோ ஒன் ஆஃப் த டாப், அதாவது டெக்னிக்கலி சவுண்டாக கிராமட்டிக்கலாக எடுக்கக்கூடிய ஆட்கள் வந்து நிறையா கம்மியாக. இன்றைக்கி ஆக்சுவலி இது டிஜிட்டல் கேமரா தான், ஏதாச்சும் ஆட்டோ ஃபோக்கஸ் போட்டு எக்ஸ்போஷர் போட்டால் யார் வேணாலும் எடுக்கலாம், ஆனால் அதில் ஒரு கிராமர் பார்த்து இந்த மாதிரி ஒரு படத்தில் எப்படி எடுக்கிறதுன்னு நல்லா காட்டியிருக்கீங்க, தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா நான் சொல்லிட்டேன் இந்த மாதிரி ஒரு கதை ஹியூமர் அடல்ட் அப்படின்னு பண்ணும்போது கரெக்டாக இல்லைன்னா ரொம்ப சீப்பாயிரும் படம், அது இல்லாமல் ரொம்ப நல்லா காட்டினீங்க, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எங்கள் படத்தில் வந்து 3 ஹீரோயின் சொன்னாங்க, ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு என்ன ஏது அப்படின்றது வந்து நீங்கள் அந்த யார் ஸ்வீட்டி யார் நாட்டி யார் கிரேசி அப்படின்றது படம் பார்த்தா அதை தெரிஞ்சோம். இதுக்கு மேலே நான் அதை பற்றி சொல்ல விரும்பலை. தேங்க்யூ ராதா மேம் அண்ட் ஸ்ரீஜிதா என்னையா, தமிழில் மறுபடியும் புதுசாக வர்ற ஒரு ஹீரோ கூட நடிக்கிறீங்க எனக்கு தெரியும். நீங்கள் வந்து பல சிகரங்கள் தொட்ட சிறகு பறவை அப்படின்லாம் எங்களுக்கு தெரியும், ஆனால் தேங்க்யூ ஸோ மச் பண்ணதுக்கு.
அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி எங்கள் டைரக்டர். அவரை பற்றி நிறைய பேருக்கு தெரியாததுன்னா அவர் வந்து சுப்ரீம் சுந்தர் ஸ்டண்ட் மாஸ்டரோட தம்பி. ரொம்ப தயங்கப்பட்டு தயங்கப்பட்டு தான் என்கிட்ட சொன்னார். நான் சொன்னேன், ஏன் சார் இல்லை சார் நம்மளுடைய ஒரு ஐடென்டிட்டி அப்படின்னு. ஒரு படம் ஷூட்டிங் வந்து ஒழுங்காக நடக்குதுன்னா அதுக்கு ஒரு கரெக்டான கோடைரக்டர் இருக்கணும். ப்ரொடியூசர் கரெக்டாக இல்லைன்னா கூட கோடைரக்டர் வந்து கரெக்டாக. ஒரு பல வருஷம் வந்து அவருடைய டைரக்டர் கூட ஆல்மோஸ்ட் ஒரு நிலையில் இருந்த ஒரு கோடைரக்டர் பல படங்கள் பண்ணி உட்கார மாட்டார். நான் சொல்ல, சார் இப்போ நீங்கள் டைரக்டர் உட்காருங்க, உட்காந்து பார்த்தீங்கன்னா தான் என்ன எடுக்கிறீங்கன்னு. இல்லை சார், இல்லை சார், நம்ம ரொம்ப ரொம்ப மேபி அவர் இன்னும் ரெண்டு மூணு படம் கொடுத்து ஹிட்டு ஹிட்டு கொடுத்துட்டார்னா நல்லா பேசுவார்னு நினைக்கிறேன். ஹீஸ் பார்க்கறதுக்கு லுக்ஸே ரொம்ப அண்டர் எஸ்டிமேட்டிங்காக இருக்கும். அதை வச்சு எடை போட்டுறாதீங்க. படம் டீசர் ட்ரெய்லர் வரும்போது எந்த மாதிரி ஒரு மேட்டரை செஞ்சு விட்டுருக்காருன்றது தெரியும். இது கண்டிப்பாக வந்து பேசப்படும், குட் ஆர் பேட் ஆர் ஹவவர், ஆனால் பேசப்படும். இன்னைக்கு உலகத்துக்கு தேவையான ஒரு விஷயமா தான் இல்லைங்களா? ஸோ பேசப்படும் படமாக கண்டிப்பாக இருக்கும். அண்ட் என் மைண்டை வந்து வெளியே விட்டுட்டு கொஞ்ச நேரம் நான் போய் சிரிச்சுட்டு வரணும். ரொம்ப போய் உள்ள கருத்து சொசைட்டி வேண்டாம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் யோசிக்காம அந்த மாதிரி படங்களும் நம்ம பார்ப்போம். ஆனால் நம்மளுடைய டயட்டே அப்படி தானே, டெய்லி கூலும் குடிக்க மாட்டோம், டெய்லி பிரியாணியும் சாப்பிட மாட்டோம், மாற்றி மாற்றி நிறைய நடக்கும். ஸோ உங்கள் மைண்டுக்கு ஒரு நல்ல ஜங்க் ஃபுட் சாப்பிட்ட மாதிரி ஒரு டோபமைன் ஹிட்டாக இருக்கும் அந்த படம். படம் இன்னொரு ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம், இன்னும் ஒரு இயர் நாள் ஷூட் இருக்குது. கூடிய சீக்கிரம் படம் திரையில் வரும். இது யூஸ்வலி காமெடி படங்களும் பேய் படங்களும் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா கூட்டத்தோட தியேட்டரில் பார்க்கும்போது தான் ஜாலியாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு படமாக கண்டிப்பாக அமையும் நான் நினைக்கிறேன். ஸோ ஒரு லாஸ்ட் ரிக்வெஸ்ட்டு, என் பேர் த்ரிகுன், இத் த்ரீ கு இன் மூணு சொல்லினா கொஞ்சம் கரெக்டாக போடுங்கண்ணே. இது ஏதோ போடுறாங்க, கொஞ்சம் போடும்போது இதுதான் பேர். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி நன்றி வணக்கம். முதற்கல்ல என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அருண் ஈவென்ட்ஸுங்கிற பேனரில் நிறைய சக்ஸஸ்ஃபுல் கான்சர்ட்டு நாங்கள் நடத்தியிருக்கோம். நிறையா நாங்கள் பண்ணாத கான்சர்ட் கிடையாது. ஸோ அப்படி நாங்கள் பண்ணிகிட்ருக்கும்போது ஒரு பெரிய சக்ஸஸ் கொடுத்துட்டு நாங்கள் உட்காந்து ஒரு நைட் பேசிகிட்டு இருக்கும்போது என் நண்பர் விஎம்ஆர் ரமேஷ் வந்து, அருண் நம்ம ஏன் அடுத்த ஸ்டெப் போகக்கூடாது, இதுவும் சினிமா தான் அதுவும் சினிமா தான், ஒரு சினிமா நம்ம ஒரு நல்ல ஒரு ஃபிலிம் எடுத்தால் என்னன்னு ஒரு சொன்னார். அவர் எப்பயுமே ஒரு ஜாலியான மனுஷன். அவர் என்ன சொன்னார்னா, ஒரு நல்ல ஒரு கமர்ஷியலாக நம்மளை நம்பி ஒரு டிக்கெட் வாங்கிட்டு வரவங்க நல்ல என்டர்டெய்னிங்காக நல்ல வயிறு குழுங்க சிரிச்சுட்டு போகிற மாதிரி ஒரு படம் பண்ணணும்னு சொன்னார். ஐயோ சார், தாராளமாக பண்ணலாம். அப்போ நம்ம எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படிங்கும்போது என்னென்னா, என்னோடய நண்பர் மிஸ்டர் ரமேஷ் செல்வன் பல வருஷத்து ஃப்ரெண்டு, அவர் நிறையா படம் பண்ணியிருக்காரு, நிறையா ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ஒரு படத்தை வந்து ஒரு சரியாக எடுத்துகிட்டு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய திறமையானவர். நான் மிஸ்டர் ரமேஷ் சார்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி என் நண்பர் இருக்கார் சார், ஒரு மீட்டிங் வைங்க பேசுவோம்னு சொல்லி அவரோட மீட்டிங் எடுத்தோம். ரொம்ப அழகாக இருந்தது. அவர் சார் சொன்ன உடனே இப்படி ஒரு படம் வேணும்னு சொன்னோடனே சார் என்ன சொல்லிடுறாருனா, மற்றவங்களா இருந்தாலும் பண்ணுவேன், நான் டைரக்ட் பண்ணுறேன், நான் செய்கிறேன்னு சொல்லி வருவார். அவர் பாருங்கள் எவ்வளோ பெரிய நல்ல மனசு. அவர் கூட 25 வருஷமாக அசிஸ்டண்டாக இருக்கிற ஒரு டைரக்டருக்கு அவர் ஒரு கதை வச்சுருக்காரு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து, அது பண்ணால் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு நல்லாயிருக்கும். ஆனால் எங்களோட கான்செப்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு உள்ளத்தை அழித்த மாதிரி ஒரு படம் தரணும். அது வந்து நம்ம ஜென்ரேஷனில் பார்த்தோம், இந்த 2K kids அப்படி ஒரு படத்தை நமக்கு கொடுக்கணுன்றது நாங்கள் அதில் உறுதியாக இருந்தோம். அப்படி இருக்கும்போது என்னோடய அசிஸ்டண்ட்டை இந்த கதை இருக்குது, அதை எடுத்து பண்ணால் நல்லாயிருக்கும், ஆனால் அவர் டைரக்ட் பண்ணணும்னு சொன்னார் பாருங்க, அந்த மனசு யாருக்கு வரும்? கைத்தட்டலாம் சார். ஏன்னா இன்றைக்கி ஒரு வாழ்வு கொடுத்துருக்காரு அவர். அவர் நினச்சி அவர் கூட இது பண்ணியிருக்கலாம். அவர் வந்து இல்லை, கூட இருக்கிற அசிஸ்டண்ட்டுக்கு இது கொடுங்க, அந்த கதை பண்ணணும், அவர் அவர் கதைன்னு சொல்லிக்கலாம், அவர் கதைன்னு தெளிவாக சொல்கிறார். அப்போ வந்து அந்த மனசு பிடிச்சிருந்தது, அந்த சுத்தம், அந்த இதை நாங்கள் பண்ணணும்னு முடிவு பண்ணும்போது ரைட் இதுதான் பண்ணுறோம் அப்படின்னு நாங்கள் எடுத்தோம். இதுக்கு வந்து எந்த மாதிரியான பேர் வைக்கலாம்னு சொல்லி நாங்கள் நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். ஆக்சுவலாக இப்போ அந்த பன் பட்டர் ஜாம் கூட நாங்கள் ஏற்கனவே நாங்கள் டிஸ்கஸ் பண்ணது தான், ஆனால் அதை வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. அப்புறம் பார்த்து 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 ரொம்ப கேட்சியாக இருக்கட்டும், ஆல் லாங்குவேஜுக்கு பொருத்தமாக இருக்கணும்னு சொல்லி ஒரு நல்ல ஸ்வீட்டி நாட்டி கிரேஸின்னு சொல்லி அது ரொம்ப அழகாக வந்து அமைஞ்சுது. நல்லவேளை அதை யாரும் பதிவு பண்ணல, எங்களுக்கு ஒரு பெரிய லக். ஸோ இது ரெண்டு லாங்குவேஜில் ஒரு பெரிய லெவலில் வரும்ன்றதில் எந்த டவுட்டும் இல்லை. நான் நிறையா பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஆக்சுவலாக வந்து பார்த்து புரிஞ்சுது. நான் இந்த நிமிஷத்துலேருந்து சொல்கிறேன், அந்த ஈகோ ஈகோன்னு அது யார் கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. இந்த படம் பாருங்கள், இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் அந்த ஈகோங்கிற வார்த்தையே வராது. என்ன ஒரு கொடிஷனு, இருங்க, மூணு லேடிஸும் ஒரு வீட்டுக்குள்ளே, ரெண்டு லேடிஸ் இருந்தாவே பெரிய ரணகம். இங்கே மூணு லேடிஸ், கேமரா உமன், அவங்க இவங்க எல்லாம் சேர்ந்து அந்த ஈகோங்கிற வார்த்தையே அழிச்சிட்டாங்க.
இனி எங்கேயாவது எனக்கு முன்னாடி யாராவது ஈகன் சொன்னால் நான் நிரூபிக்க தயார். இங்கே அப்படி ஒரு ஈகோவே கிடையாது. ஸோ அவ்வளோ ஒரு சக்ஸஸ்ஃபுல் லேடிஸ் அவங்க. என்ன காலையில் ரெண்டு போட்டி இவங்களுக்குள்ளார, நான் தான் இப்போ நான் தான் அந்த அளவுக்கு ஒரு இன்வால்மெண்ட்டு நான் சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மேடம் சும்மா சான்ஸே இல்லைங்க, சிலுக்குது எனக்கு. இவங்க எஃபர்ட்லாம் வந்து என்னை வாழ்க்கையில் வந்து, ஏன்னா இந்த கதைக்கு ஒரு ஒரு லேடி உமன் வந்து ஒரு கேமராமேனாக இருந்தால் தான் சத்தியமாக சரியாகும். அவங்க சொன்ன மாதிரி அவ்வளோ அழகாக பண்ணிடணும், அவ்வளோ அழகாக. அப்புறம் அவங்க அவங்களுள்ள கற்பனை திறனுக்கு அவங்க கேட்குற விஷயம்லாம் கொஞ்சம் பயங்கரமாக இருந்தது. ஏன்னா நாங்கள் வந்து இப்படி ஒரு படம் தரணும்னு முடிவு பண்ணிட்டோம், ஆனால் லொக்கேஷனில் நாங்கள் காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாதுன்னு எங்கள் ரமேஷ் சார், அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் வச்சிருக்க காரில் இருந்து அவர் வச்சிருக்க வீடு தோட்டம் வரைக்கும் பார்த்திங்கன்னா மனிதர் வந்து பார்த்திங்கன்னா ரசிச்சு ரசிச்சு பண்ணுவார். இப்போ அங்கே உள்ளே இருந்து சும்மா இருப்பார் அவர். ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா லொக்கேஷன் அள்ளி அள்ளி கொடுக்குறாரு அவங்க கேமரா அவங்க கண்ணுக்கு. இந்த கோத்தகிரி வன்மாவை எடுத்துக்கோங்க, ஊட்டி வன்மா எடுத்துக்கோங்க, கோயம்புத்தூர், அது கூட பரவாயில்லைங்க, ஒரு சங்கர் பட ஷெட்டு மாதிரி ஒரு ஒரு டார்ஸாங்கிற ஒரு ரிசார்ட்டை நீங்கள் பாருங்கள். சத்தியமாக அவ்வளோ செட்டுக்கிட்டெல்லாம் தோற்றுரும். அப்புறம் சென்னை எத்தனை லொக்கேஷன் சொல்லிகிட்டே போகலாம், அவ்வளோ அழகாக காமிச்சிருக்காங்க. ஒரு படம் அடுத்தடுத்து நம்ம ட்ராவல் பண்ணும்போது அவ்வளோ விஷயம் அதில் இருக்கும். ஸோ இதுதான் விஷயம், நிறையா பேசணும்னு வந்தேன். பட்டு சாங்கு சாரை பற்றி சொல்லணும். அருணகிரி சார் வந்து ஒரு சாங்கு என்ன ஸ்பீடு, அது ஏர் ரமன் ஸ்டுடியோவில் தான் நாங்கள் ரெக்கார்ட் பண்ணோம்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட அந்த சாங் வந்து மிகப்பெரிய லெவலில் ஒரு வைரல் ஆகும். ஸோ ரொம்ப அழகாக இருந்தது சார். அது கூட பண்ணால் அந்த ஸ்பீடு, அதை நீங்கள் பண்ண விஷயம், அது என்ன சார் எப்படி ரெண்டு மணி நேரத்தில் முடிச்சிங்க அதை சொல்லுங்க. இதுக்கு தான் பல பேர் ஒரு மாதம் சொன்னாங்க, அதாவது எங்களை எவ்வளோ சேவ் பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு தெரியாது, அது உங்களுக்கே தெரியாமல் எங்களை பண்ணிட்டுருக்கீங்க. ஒரு ப்ரொடியூசர் எவ்வளோ கஷ்டம், அதை திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ கேப் இல்லாமல் ஒரு லஞ்ச் பிரேக்குள்ளே முடிச்சிட்டார் சார். அவர் என்ன அழகாக பாடி கொடுத்தாங்க, எல்லாத்தோட கோஆப்ரேஷன் சான்ஸே இல்லை சார். ஸோ அது மாதிரி அதே மாதிரி எங்கள் ஹீரோ வந்து வெரி வெரி லவ்வர், சான்ஸே கிடையாது. அந்த செட்டில் இருந்துட்டு என்ன அழகாக அவர் எல்லோரையும் கூட பண்ணார்னு எனக்கு தெரியும். அது கூட ஓகே. இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணும், படம் ஃபஸ்ட் ஹாஃப் வந்து செகண்ட் ஹாஃப் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து பார்த்திங்கன்னா தம்பி ரம்யா சார் அப்படி எடுத்துகிட்டு போகிறார். அவரோட உழைப்பு இருக்கு, அந்த மொத்த செட்டையுமே அப்படி தாங்கினார் பாருங்கள். செகண்ட் ஹாஃப் அப்படி கையில் தூக்கி எடுத்துகிட்டு போனார் பாருங்கள். ஒவ்வொரு சீனும் பத்து உள்ள தெளித்தான் அந்த அளவு கொண்டு போனார், சான்ஸே கிடையாது. அதாவது வந்து இன்னைக்கு 2K கிட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லவ் அந்த லவ் டுடே படம் மாதிரி இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய ஒரு யங்ஸ்டருக்கான ஒரு நல்ல ஜாலி படம். டிக்கெட் வாங்கி சத்தியமாக வாங்க, நீங்கள் வயிறு குறுங்க சிரித்து நீங்கள் மாத்திரை போட்டு படிக்கலைன்னா என்னை ஏன்னு கேளுங்க. அவ்வளோ ஹாப்பினஸ்ஸாக இருக்கும், அவ்வளோ ஒரு என்டர்டெய்னிங்காக இருக்கும், நம்பி வாங்க. அப்புறம் இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்க்குற மெயின் தூண் நீங்கள் தான். நான் எப்போவுமே நான் எது நான் பண்ணாலும் எவ்வளோ பெரிய கான்செப்ட் பண்ணாலும் என் கூட இருந்து நான் இருக்கேன், இதை எடுத்துகிட்டு போகிறேன், உங்களுக்கு பெரிய சக்ஸஸ் கொடுக்க இந்த பத்திரிக்கை நண்பர்கள் நம்பி தான் நாங்கள் இருக்கோம். இன்றைக்கி இந்த படத்தை நீங்கள் எடுத்துகிட்டு போய் இதை பெரிய லெவலில் ரீச் கொடுத்து இதை எங்களுக்கு அடுத்தடுத்து நிறைய படம் பண்ணுறதுக்கான இது கொடுப்பீங்கன்னு நம்புகிறோம். நேரம் ரொம்ப கம்மியாக இருக்கனால ரொம்ப இன்னும் நிறைய பேர் ஏதாவது சொல்லாமல் இருந்தால் சாரி, ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு சக்ஸஸ் மீட்டில் நம்ம சந்திக்க போகிறோம். நன்றி. இப்போ உங்கள் என்டர்டெயின்மெண்ட் ஆக போது ப்ளஸ் 5+ OTT, 800+ பிளாக் பஸ்டர் மூவிஸ், 1+, 2+, 3+ மல்டிப்ளஸ் லாங்குவேஜஸ், exclusive movies, brand new web series, interesting ana short movies, இப்படி நிறைய பிளஸ். wait, இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு, மத்த எல்லா OTTs விட மைனஸ் பிரைஸ்ல. ஒரு நாளைக்கு ₹1 மட்டும்தான் உங்க சந்தோஷத்தை பிளஸ் பண்ண போற OTT பிளஸ் இப்ப உங்க கையில. உடனே டவுன்லோட் பண்ணுங்க OTT பிளஸ், இது ஆல் இன் ஒன் ஆப், உடனே டவுன்லோட் பண்ணுங்க. என்டர்டெயின்மென்ட் பிளஸ் பண்ணுங்க OTT பிளஸ் ஓட.